ஃப்ரீசுலாக்கத்துடன் நாம் மகிமைப்படுவதாக இந்த விசேஷித்த ஜெப நாட்கள் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு அருமையான வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதத்தில் எஸ்ஐயா நாற்பத்தி எட்டு பதினேழை தேவன் நமக்கு வாக்குத்தமாய் கொடுத்துருக்கிறார் அவர் நம்மை மீட்கிற இருக்கிறார் அவர் நம்மை வழி நடத்துகிற இருக்கிறார் நம் வாசிக்கு கேட்போம் இஸ்ரேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆமேன் இங்கே நம்ம பார்க்குறோம் அவர் நம்மை வழி நடத்துகிற இருக்கிறார் அவரே நம்மை செம்மையான பாதையில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவர் நம்மை இருக்கிறார் ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் அவருடைய வழக்கரத்தினால நம்மை தாங்குகிறவர் நம்மை தூக்கி எடுக்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தாவிதுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது பதினெட்டாம் சங்கீதம் அறிமுகத்துல நாம் பார்க்கும் பொழுது எப்படி சத்ருவின் கைகளிலிருந்து தாவிதை தேவன் மீட்டு காத்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் நாம் வாசிக்க கேட்போம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அம்மேன் அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் தாவீது தன் இருதயத்தில் இருந்த அந்த சந்தோஷத்தை அவர் இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்துகிறார் தான் விடுவிக்கப்பட்டதற்கு காரணம் தேவன் ஒருவரே கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தன்னுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கைகளிலிருந்தும் தேவன் என்னை மீட்டு கொண்டார் சவுலின் கையிலிருந்தும் தேவன் என்னை மீட்டு என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் அந்த நாளில் பாடப்பட்ட சங்கீதத்தை சில வசனங்களை அதிலிருந்து நம்ம வாசிக்கப் போகிறோம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் அமேன் இந்த இடத்துல தன்னுடைய சூழ்நிலையை அவர் நீங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தாவிதின் சூழ்நிலையைப் போல நாம் கூட அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கலாம் சத்ருக்கள் நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கலாம் சத்ரு பகைகர் அந்த இடத்துல பார்க்குறோம் அவரை நெருக்கினார் என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்திருக்கலாம் ஒரு ஜலப்பிரபாதம் வரும் பொழுது அதில் எப்படி சிக்கி தவிக்கிறது போல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நமக்கு உண்டாயிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து என் தேவன் அவர் கரத்தை நீட்டி என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் நம்ம சிக்கி தவிக்கிறவர்களாக இருந்தாலும் தேவன் அவருடைய கரத்தை நீட்டி நம்மை பிடித்து அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் அந்த ஆபத்திலிருந்து நம்மை மீட்டு காக்கிற மீட்பராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகையால் இந்த நாளில் தேவன் உங்களை மீட்கும்படியாக அவருடைய பலத்த கரம் உங்களை நீட்டி தொடுகிறது அவர் உங்களை தூக்கி விடுகிறார் அவர் உங்களை மீட்கிறவராய் இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவர் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும் கட்டளையே விலக்கு வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவ வழி இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்குறோம் அந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒரு ஒளியாக ஒரு விளக்காக நம்முடைய பாதையை அது காட்டுகிறதா இருக்கிறது நாம் பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் நடக்கும் பொழுது அது நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது நம்ம வழி நடத்துகிறதாய் இருக்கிறது நாம் நடக்க வேண்டிய வழியை அது நமக்கு இருக்கிறது நாம் உறங்கும் போது அப்படின்னா நாம் எதுவும் செயல்படாமல் இருக்கும்போது அவரே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் தேவன் நம் பாதுகாப்பாக இருக்கிறார் அவர் நம் கோட்டையாக இருக்கிறார் அவர் நம் அரணாக இருக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு அருமையான காரியம் பாருங்கள் தாவிது கூட அதெல்லாம் சொல்லுகிறார் என்னுடைய பலனுக்கு மிஞ்சி என்ற சத்துருக்கள் வரும் பொழுது என் தேவன் என்னை மீட்டு கொண்டார் அவர் நம்மை மீட்கிற தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக இந்த நீதிமொழிகளில் நம்ம பார்க்கிற காரியம் நாம் காலையில் விழிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார் அவர் நம்மோடு பேசி நமக்கு ஆலோசனையை கொடுத்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார் நம்மளோடு பேசும்படியாக ஆவலாய் அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார் நம்ம எப்போ நம்ம முழிப்போம் எப்போ அவரை நம்ம பார்ப்போம் எப்போ அவரை தேடுவோம் எப்போ அவரோடு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆவலாய் காத்திருந்து நமக்கு அநேக புரோஜனமான காரியங்களை அவர் நமக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் நம்மை வழிநடத்த விரும்புகிறார் ஆகையால் நாம் அவருடைய பாதத்தில் அமரும்பொழுது பொழுது அதிகாலையில் எழும்பி அவரை நாம் தேடும் பொழுது அவர் கற்றுக்கொடுக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் நம்ம பார்க்குறோம் ஏசையா ஐம்பதாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன மீட்கக்கூடாத படிக்கு என் கரம் குறுகிறோ விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பெலன் இல்லாமற் போயிற்றோ இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன் அவைகளில் மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும் படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தள்ளினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்று கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை அவர் உடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியாக நம்முடைய செவிகளை அவரே திறந்து விடுகிறவராய் இருக்கிறார் அவர் நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் இரண்டாம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அவருடைய கரம் குறுகி போகவில்லை அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய கரத்தினால நம்மை நீட்டி நம்மை பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாகவும் இருக்கிறார் செம்மையான பாதையில அவர் நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய புயத்தின் வல்லமை அது எவ்வளவு மகத்துவமானது என்று இந்த இடத்துல நம்ம பாசிக்க கேட்டோம் அங்கே நதிகளை வற்ற செய்கிறார் அங்கே மீன்கள் அதன் மூலமாக உயிர் வாழ முடியாதபடிக்கு அவருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகிய தேவுடைய வல்லமை அது நம்மை சத்துருக்கள் கையிலிருந்து மீட்கிறதாய் இருக்கிறது எப்படிப்பட்ட சத்துருக்களாய் இருந்தாலும் அவர்கள் கையிலிருந்து நம்மை மீட்கிறவர் நம் தேவன் அவருடைய கரம் அது பலத்த கரமாய் இருக்கிறது அவருடைய புயம் அது ஓங்கின புயமாய் இருக்கிறது அவருடைய வல்லமை நம்மை மீட்கத்தக்க வல்லமையாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம் அவர் நம்மை மீட்கிறவர் மட்டுமல்ல நம்மை அவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் யுத்தத்தை செய்ய ஜெயம் எடுக்க சத்துருக்களை மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மை பலப்படுத்தி சூழ்நிலைகளையும் சத்துருக்களையும் ஜெயிக்க வைக்கிறவராய் அவர் இருக்கிறார் ஆகையால் இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எப்படிப்பட்ட சத்துருக்களாய் இருந்தாலும் தேவனுடைய புயம் உங்களை மீட்டு எடுக்கிறது உங்களை தூக்கி விடுகிறது அது மட்டுமல்ல உங்களுடைய கரங்களை அவர் பலப்படுத்துகிறார் உங்களுடைய கரங்கள் மூலமாக நீங்கள் யுத்தத்தை செய்து ஜத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உங்களுடைய புயத்தை அவர் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகையால் அவர் கற்றுக் கொடுக்கிறார் நம்மை வழி நடத்துகிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் அவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு தீமையான வழியிலிருந்து நம்மை போக விடாதபடிக்கு அவர் நம்மை நிறுத்தி செம்மையான பாதையில் அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்மை கரத்தை பிடித்து கொள்ளும்போது தவறான இல்லை அழிவுக்குரிய பாதையில் நாம் போகக்கூடாதபடிக்கு அவர் நம்முடைய கரங்களை இருத பிடித்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார் அவர் நம்மை வழி நடத்தும் பொழுது அவருக்கு நாம் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை செம்மையான பாதையில் நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டை நாம் வாசிப்போம் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி உமது வலது கரம் என்னை தாங்குகிறது இங்கே நம்ம பார்க்கும்போது அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறதாய் இருக்கிறது அவர் நம்மை தாங்குகிறார் அவர் நம்மை சுமக்கிறார் நம்ம ஆபத்துல கடந்து போய் விடாதபடிக்கு ஒரு பாதையில் நம்ம விழுந்து விடாதபடிக்கு நம்மை அவர் சுமந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பத்து அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் அமேன் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் அவர் நம்மை பிடித்து கொள்வார் ஆபத்துக்குள்ளே போய் நாம் கொள்ளாதபடிக்கு அந்த தண்ணீர் வெள்ளங்களுக்குள்ளே போய் நாம் சிக்கி படிக்கு அவருடைய கரத்தினால் நம்மை பற்றி கொள்ளுகிறவராய் இருக்கிறார் பிடித்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார் நம்மை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார் நாம் அந்த ஆபத்துக்குள்ளே போய் கொள்ளாதபடிக்கு நம்மை மீட்டு பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் செம்மையான பாதையில் நடத்துகிறவராய் இருக்கிறார் ஏசாய நாற்பத்தி ஒன்று பதிமூன்றையும் நாம் வாசிக்க கேட்போம் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் இந்த இடத்துல அருமையான வாக்கு தத்துவத்தை தேவனம் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய சத்துருக்களை குறித்து சூழ்நிலையை குறித்து பிரச்சனையை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன் அன்போடு அவர் நம்மை பிடித்திருக்கிறார் கருசனையோடு அவர் நம்மை பிடித்திருக்கிறார் பிடித்த அவர் சொல்லுகிற காரிய நீ பயப்படாத கலங்காத நான் உன்னோட கூட இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நீ இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவாய் நான் உன் கூட இருக்கிறேன் நீ கலங்காது ஆண்டவர் ஆண்டு சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் மனிதர்கள் ஒருவேளை உங்களை பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லியிருக்கலாம் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு இந்த காரியத்தை செய்வேன் சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவங்க உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம் தேவன் அவர் சொன்னதை செய்கிறவர் அவர் கருசனை உள்ளவர் அவர் அன்புள்ளவர் இந்த நாளில் உங்களுடைய கரங்களை அன்பாய் அவர் பற்றி கொண்டிருக்கிறார் அவர் பிடித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க அவர் உங்களை பிடித்து அழகாய் உங்களை நடத்துவார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை செம்மையான பாதையில் நடத்துவார் அவர் உங்களை ஆசிர்வாதமான பாதையில் நடத்துவார் நாம் ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த மாதத்தில் நீருங்களை வழிநடத்தும்படியாக அப்பா நீர் கொடுத்த வாக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய பலத்த கரம் எங்களை பற்றி கொண்டு எங்களை மீட்டு எடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கரிசனையோடு உங்களுடைய கரத்தினால் எங்களை பற்றி கொண்டு நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆபத்தின் பாதையிலிருந்து எங்களை மீட்டுக்கொண்டு செம்மையான பாதையில் கரம் பிடித்து நடத்தி செலுகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களை வழி நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய அன்பை அதிகமா இந்த மாதத்துல நாங்கள் ருசி பார்க்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை வழி நடத்துவீராக எங்களுடைய வலது கரத்தை உம்முடைய வலது கரத்துல நாங்கள் வைக்கிறோம் அப்பா நீர் எங்களை பற்றி கொண்டு செம்மையான பாதையில நடத்துவீராக அப்படியாக எங்களை நடத்தி ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறதற்காக கொடான கொடி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்